சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்டு இருக்க படத்துக்கு சமீபத்தில் தான் பூஜையை போட்டாங்க. அந்த படத்தை இப்போதைக்கு சூர்யா 42 சொல்லப்படுது. படத்தோட மோஷன் போஸ்டரை செப்டம்பர் 9 காலையில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க படக்குழுவினர். இன்னைக்கு மோஷன் போஸ்டர் தினம்னு காலையிலேயே ட்வீட் பண்ண தொடங்கிட்டாங்க சூர்யா ஃபேன்ஸ். இந்நிலையில் அறிவித்தபடியே பார்த்தீங்கன்னா மோஷன் போஸ்டரை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு உங்களோட வாழ்த்துக்கள் தேவை அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தார் சூர்யா. மோஷன் போஸ்டரை பார்க்கும்போது ஏற்படுற ஃபீல் வேறு லெவலில் இருக்குங்க. சூர்யாவோட முகத்தை மட்டும் காட்டலை, இருந்தாலும் போஸ்டர் பயங்கரமாக இருக்குது. மோஷன் போஸ்டரை பற்றி ரசிகர்கள்லாம் புகழ்ந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு புல் அரிக்குது. இது சத்தியமாக ஆனால் நாளாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்குது. படத்தை பார்க்குறதுக்கு செம்மையாக காத்துட்ருக்கேன், நீங்களும் அதே மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D இந்த படத்தை ரிலீஸ் பண்ண இருக்காங்க, அதுவும் 10 லாங்குவேஜில். 3D படத்தில் சூர்யா சார் வேறு லெவலாக இருக்க போகுது. படம் பார்த்தீங்கன்னா பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைக்கிறாரு. படத்தை யூவி கிரியேஷன்ஸ் நிறுவனமும் ஞானவேல் ராஜாவுடைய ஸ்டுடியோ கிரின் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. சூர்யாவை வச்சு புது முயற்சியில் இறங்கியிருக்க சிவாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா கூட யோகி பாபுவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் கதாநாயகியாக திசா பட்டாணி தான் நடிக்கிறாங்க, அதையும் அறிவிச்சாச்சு.